வெல்கம் டு விங்ஸ் ஆஃப் மென். இன்றைக்கி நம்ம சேனலில் தமிழ்நாடு குற்றவுத்துறையிலேருந்து ரிலீஸ் ஆயிருக்க வேலைவாய்ப்பு நோட்டிஃபிகேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். இதுக்கான கல்வி தகுதி பார்த்திங்கன்னா மினிமம் 8th பாஸ் பண்ணியிருக்கணும், மேக்ஸிமம் நம்ம எனி டிகிரி முடிச்சிருக்கலாம். இது அப்ளை பண்ணுறதுக்கு எந்தவித கட்டணமும் கிடையாது, தேர்வும் கிடையாது. நம்ம ஆன்லைன்லேயே அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் பார்த்திங்கன்னா நவம்பர் 10, 2021. இந்த வீடியோக்களை பொறுத்துக்கு முன்னாடி நம்ம சேனலில் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க லிங்க் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா பேஜ் இப்படி தான் ஓப்பன் ஆகும். வேக்கன்சியில் இருக்கிற போஸ்ட் நேம் பார்த்திங்கன்னா வெல்டர், கேஸ் அண்ட் எலக்ட்ரிக் வெல்டர் தான் போஸ்ட் நேமு. இந்த இடத்துல எஸ்டாப்ளிஷ்மெண்ட் டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. எஸ்டாப்ளிஷ்மெண்ட் நேம் பார்த்தீங்கன்னா இந்த ஜெயர் கோஆப்ரேட்டிவ் சுகர் மில்ஸ் லிமிடெட். எஸ்டாப்ளிஷ்மெண்ட் கோட் கொடுத்துருக்காங்க. எஸ்டாப்ளிஷ்மெண்ட் டைப் பார்த்தீங்கன்னா ஸ்டேட் பப்ளிக் செக்டர் அண்டர்டேக்கிங். அப்புறம் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஸ்ட்ரென்த்னு சொல்லிட்டு 496 கொடுத்துருக்காங்க. ரெஜிஸ்ட்ரேஷன் டைப் பார்த்தீங்கன்னா சொசைட்டி. ஆப்ரேட்டிங் ஸ்டேட்ஸ் வந்து ஒன்று, ஒர்க்கிங் டேஸ் 6, அதாவது வாரத்தில் 6 நாள் வந்து ஒர்க்கிங் டேஸாக இருக்கும், 1 டே வந்து ஹாலிடே. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா லொக்கேஷன் டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. அட்ரஸ் லைன் 1, அட்ரஸ் லைன் 2 அப்படின்னு. அட்ரஸ் லைன் 1 பார்த்தீங்கன்னா அண்ணாக்காவூர் தேன்தண்டலம் சிட்டி செய்யார் தமிழ்நாடு. அட்ரஸ் லைன் 2 பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிக்ட் திருவண்ணாமலை. இதுக்கான மினிமம் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா 8th பாஸ் பண்ணியிருந்தால் போதுமானது, மேக்ஸிமம் நீங்கள் எனி டிகிரி முடிச்சிருக்கலாம். இந்த இடத்துல கோர்ஸ் டீட்டெயில்ஸ்னு கொடுத்துருக்காங்க. கோர்ஸ் நேம் பார்த்தீங்கன்னா வெல்டார், அதாவது நான் ஏற்கனவே சொன்னாலே கேஸ் அண்ட் எலக்ட்ரிக் வெல்டார் தான் இந்த போஸ்ட் நேமும். இதுக்கான செக்டர் வந்து ஃபேப்ரிகேஷன் செக்டர். டியூரேஷன் பார்த்தீங்கன்னா மொத்தமாக 15 மந்த்ஸு. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ட்ரைனிங் பற்றின டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. ட்ரைனிங் பிளாக் வந்து எதுன்னு பார்த்தீங்கன்னா பிளாக் நம்பர் 1. நம்மளோட ஜாப் டியூரேஷன் 15 மந்த்ஸ்ன்னு பார்த்தோம் இல்லையா, அதில் வந்து 500 ஹவர்ஸ் வந்து நமக்கு ட்ரைனிங் கொடுப்பாங்க. இதான் அந்த நோட்டிஃபிகேஷனோட லாஸ்ட் பேஜ். இதில் வந்து ஒரு குயிக் சம்மரி கொடுத்துருக்காங்க. நம்ம இவ்வளோ நேரம் பார்த்த டீட்டெயில்ஸ் வந்து குயிக் சம்மரியாக கொடுத்துருக்காங்க, அதை நம்ம குயிக்காக பார்த்துடலாம். ஆப்பர்ச்சுனிட்டி நேம் பார்த்தீங்கன்னா கேஸ் அண்ட் எலக்ட்ரிக் வெல்டர். நம்பர் ஆஃப் ஓப்பனிங்ஸு மொத்தமாக 6 ஓப்பனிங்ஸ் தான். ஸ்டைபண்ட் பார்த்தீங்கன்னா 5000-8000 வரைக்கும் கிடைக்குது. ஜெண்டர் வந்து மேல் மட்டும்தான் அலோடு, ஃபீமேல் கேண்டிடேட்ருக்கு கிடையாது. நாப்ஸ் பெனிஃபிட் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா இருக்குது. இதுக்கான குவாலிஃபிகேஷன் நம்ம 8th பாஸ் பண்ணியிருந்தாலே போதுமானது. இந்த ஜாபுக்கு எந்த ஒரு தேர்வும் கிடையாது, அப்ளிகேஷன் ஃபீயும் கிடையாதுன்னு சொல்லியிருந்தோம் இல்லையா. இந்த ஜாப்புக்கு நம்ம எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்க அந்த லிங்க்கை நீங்கள் ஓப்பன் பண்ணும்போதே பேஜ் வந்து இந்த மாதிரி தான் நமக்கு ஓப்பன் ஆகும். கேஸ் அண்ட் எலக்ட்ரிக் வெல்டர் அப்படின்னு சொல்லிட்டு கீழே பார்த்தீங்கன்னா அப்ளை பட்டன் இருக்கு இல்லையா, அப்ளை ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. அதை நம்ம கிளிக் பண்ணோம்னா நமக்கு லாகின் கேட்கும். நம்ம இண்டிவிஜுவலாக லாகின் பண்ணிவிட்டு நம்ம அப்ளை பண்ணிக்க வேண்டியதான். அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா நவம்பர் 10, 2021. அதுக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணி முடிச்சிடணும். இன்றைக்கி நம்ம பார்த்தா இந்த கூட்டுறவுத்துறை வேலைக்கான ஜாப் நோட்டிஃபிகேஷன் வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நான் நம்புகிறேன். தமிழகத்தில் உள்ள 8th பாஸ் பண்ணியிருந்த மேல் கேண்டிடேட்ஸ் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக அப்ளை பண்ணி பாருங்கள். பெஸ்ட் ஆஃப் லக். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னு லைக் பண்ணுங்கள். கூடவே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.